இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு. எங்கள் குட்டி சமையலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டாக எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு முதல்ல கத்திரிக்காயை கட் பண்ணி அதுக்குள்ளார கொஞ்சம் மசாலா வைப்போம். அதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறோம். தயிர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம குட்டி கத்திரிக்காயை காம்பை பாதியாக கட் பண்ணிடுறோம். எல்லா கத்திரிக்காயிலையுமே அதோட காம்பை வந்து நம்ம கட் பண்ணிடணும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணணும். இதை கட் பண்ணிவிட்டு இதை பிரித்து பார்த்தோன்னா உள்ளார பூச்சி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். பூச்சி இருந்ததுனால் நம்ம அந்த கத்திரிக்காயை தூக்கி போட்டுடலாம். இப்போ வெட்டின கத்திரிக்காயை எடுத்து நாம் ரெடி பண்ண மசாலாவை அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து அந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் யூஸ் பண்ண நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். அதில் இப்போ நாம் மசாலா தடவி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்முடைய கத்திரிக்காயெல்லாம் பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம கடைசியாக குழம்புல ஆட் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து அந்த கத்திரிக்காயோட மசாலாலாம் கலந்து அந்த எண்ணெயில் வந்து எசன்ஸ் இறங்கியிருக்கோம். அதனால் நம்ம அதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம். எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு. கடுகு நல்லா பொடியணும். இப்போ நம்ம கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகாய், சின்ன ஜீரகம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நாம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போடுறோம். இப்போ கொஞ்சம் பூண்டை தட்டி எடுத்துக்கணும்.
கட்டின பூண்டை வதக்க போடலாம். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக ஆகணும். நம்ம ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த தக்காளியை வதக்க போடணும். இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது அந்த புளியை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ புளி தண்ணியையும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மளோட குழம்பு எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு. இதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ பொரிச்ச கத்திரிக்காயை போடுறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயை பொரிச்சு வச்சுருந்த எண்ணெய் இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் கத்திரிக்காய்னா அது எண்ணெயில் நல்லா மிதக்கணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, கம கமன்னு நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்புக்கு இப்போ நாம் அப்பளம் பொரிச்சிக்கலாம். நம்மளுடைய அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்போட டேஸ்ட் பார்க்கலாம்.
உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்